கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தயவு செய்து மீண்டும் ஒரு முறை இந்த கூட்டத்துக்கு முதல் முறையாக வந்தவர்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்தி காண்பிக்க வேண்டிக் கொள்கிறேன். கருணாகரெல்லாம் மேற ஸ்ரீமட பிரதம தாவட்ட ஆகுவாய் அப்படி அத்தோ சோலா பெண்ணன். அல்லேலூயா. நாங்கள் எல்லாரும் இவர்களை கரகோஷத்தோடு வரவழைக்கிறோம். முதலாக வந்தவர்கள் கூட்டம் முடிந்த பிறகு தயவு செய்து முன்னால வாங்க, உங்களுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபம் பண்ணுவோம். பிரதம தாவட்ட ஆகுவாய் ரஸ்ரீம அவசான பசு அப்போ மூணு இட்டு பசி அப்படி ஒவ்வொரு சமக கத்தாக்கிறேன். ஆமென். கத்தர் மலையாக இருந்தாலும் உங்களை இந்த இடத்துக்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார், அது கத்தருக்கு ஸ்தோத்திரம். அது வர்ஷா தினேக்னவும் சுவாமி நான் சேவோ கெந்தவகு நாப்புனிசா உன்னாசிர சுத்திக்கணும். என் இயேசு குலத்தில் வந்து வெறும் கையோடு திரும்பினதாக சரித்திரமே இல்லை. மக இயேசு சுவாசே லாங்கட் அழில்ல ஹிஸ் சத்திங் கவு தெருல ஹெருனாய் கேலா இத்திஹாசே மனே. அவரிடத்தில் வந்தவர் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிப்பார். உன்வாசே தாப்பு சேம கெனக்கு உன்வாசே ஆசீர்வாதக. ஆமென். ஆமென். அந்த விசுவாசிங்க. ஏக விசுவாசக்கறாங்க. அதை நம்புங்க. ஏக வதஹன்ன. மனிதனுடைய பாவத்துக்காக தன்னுடைய ஜீவனையே சிலுவையிலே அவர் ஒப்பு கொடுத்தார். மனுஷ்யகே பாபே உதிசா உன்வாசே தமங்கே ஜீவிதே குருசபத்கலா. உங்களை அவ்வளவு கவலவா நேசிக்கிறபடியினாலே. எப்பவன மகத்துல சகோ பிரேம கலனிசா. அவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். உன் வாசியபோ நமக்கு யாக்கு எந்த வார்த்தை வேணுமா. அவர் உங்களை நேசிக்கிறார். உன் வாசியப்பட பிரேம கரணும். இந்த மாலை நேரத்துல மெசாஸ்வேலாவே நான் ஒரு வித்தியாசமான காரியத்தை பற்றி பேச போகிறேன். மம வினஸ் ஆகார தியாகேன உபசமக கதா கரணியானமா. காற்று சுலங்க. காற்று சுலங்க பற்றி நான் கொஞ்சம் பேச போகிறேன். சுலங்க கேனமாம் கதாக்கள். காற்றை பற்றி கொஞ்சம் நாங்கள் ஆராய போகிறோம். அப்ப சுலங்க கேன போட்டாக்க விமர்சிக்க வேண்டியானமா. காற்றை நாங்கள் பார்க்க முடியாது. அப்படி சுலங்க அப்படி பலன் வெக கண்ணால் பார்க்க முடியாது. அஸ்தகம் பலன் வெக. ஆனால் காற்றினுடைய விளைவுகளை நாங்கள் பார்க்கலாம். நமுத் குணாற்றிலே திவினோ சிறு கிரியாவன் அப்படி தாக்கிடுவோம். காற்றை நாங்கள் உணரலாம். அதாவது சக்தி வாய்ந்த ஒரு காரியமாக இருக்கிறது. பாருங்க, நம்முடைய தேவனும் இந்த காற்றை போலதான். அவரை காண முடியாது. ஆனால் அவரை உணர முடியும். நமது அவரை கண்களினால் பார்க்க முடியாது. ஆனால் அவர்களிடத்தில் நாங்கள் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்கிறோம். வேத புத்தகத்தை பார்க்கும் பொழுது காற்றை பற்றி அநேக காரியங்கள் கூறப்பட்டிருக்கின்றது. சுரங்க என போ தேவாலயா வேணுமா. ஆண்டவர் காற்றை தன்னுடைய ஒரு கருவியாக பாவித்திருக்கிறார். சுவாமி நாசே சுருங்க தமன் யாம் கிசி மூன்றாம் அதிகாரத்தில் 8 வசனத்தில் தூங்கனி பரிச்சேதே அட்டகனி போதே பலனாப்பி. காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது. சுலங்க தமட்ட கெமத்திய ஸ்தானே கட்ட ஆமனமா. அதின் சத்தத்தை கேட்கிறாய். தூதர்களை காற்றுகளாக புத்தகத்திலே 8 அதிகாரத்திலே உற்பத்தி போதே
அட்டவணி பரிச்சயதே நோவா என்று ஒரு மனிதன் இருந்தான் நோவா கீழ மனுஷன் சிட்டியா அந்த நாளிலே தேவன் நோவாவை பத்தி பார்த்து சொன்னார் நான் இந்த உலகத்தை எல்லாம் அழிக்க போகிறேன் நீயும் உன் குடும்பத்தார் மாத்திரம் தப்புவிப்பதற்காக நீ ஒரு பேழையை அல்லது ஒரு கப்பலை கட்டு கட்டுவதற்கு ஆயத்தமான எல்லாரும் அவனை பார்த்து சிரித்தார்கள் நகைத்தார்கள் கேலி செய்தார்கள் இங்க மழை இல்ல ஏன் இந்த படகை கட்டுகிறாய் ஆனால் நோவா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நமக்கு நோவா திவ்யன் மகசுக்கு ஹானத்தை கீ கருவி இந்த பெரிய ஒரு கப்பலை அவன் கட்டினான் விசால நெவா சேதுவா மழை வந்தது வெள்ளம் பெருகிட்டது அவனையும் அவனுடைய குடும்பத்தாரையும் அந்த கப்பலுக்குள்ளே கொண்டு போய்விட்டான் சில மிருகங்களையும் கொண்டு போய்விட்டான் நோவா மனதுக்களே நெவட்டமே ஜலே கலாயான சத்து இந்த மனுஷன் அந்த மனிதர்களும் அந்த வெள்ளத்திலே மரித்து போனார்கள் ஆனால் அந்த பேழைக்குள்ள இருந்த நோவாவும் அவருடைய மனைவியும் அவருடைய பிள்ளைகளையும் அவனுடைய மருமகளும் அங்கு இருந்த மிருகங்களும் மாத்திரமே தப்பினார்கள் நமக்கு நோவா சங்க சிட்டியாவு சியலு தூதருவன் தமங்கே பவுலியாய சத்தியன் ஆரக்ஷாவுனா இப்பொழுது தேவனுடைய திட்டம் நடைபெற்ற உடனே தேன் திவ்யன் மகன்சுகே செலஸ்ம ஸ்திர உனார் பசே இந்த தண்ணீர் எல்லாம் அசைந்து போவதற்கு தம்மே வதுரகலா அனபினிச ஆதியாகமம் 8 அதிகாரம் 1 வசனம் சொல்கிறது உற்பத்தி பொத்தே 8 1 மெசே கேனவா தேவன் பூமியின் மேல் ஒரு காற்று வீச பண்ணினார் தேவியன் வாசே பொலவட்டைக்கு சுனகா கமன் செலசுவா அப்பொழுது ஜலம் அமர்ந்தது எவித ஜலைய நிச்சலவுனா அந்த வெள்ளம் எல்லாம் மாறி போவதற்கு சாதாரண நிலை வருவதற்கு தேவன் ஒரு காற்றை வீச பண்ணினார் மந்தே ஜலைய சிந்தென்ற தூளுங்க அமாயன்னா சுவாமி மகன்ச செலசுவா இந்த நாளிலும் கூட மேதவசே பவா உங்களுடைய வாழ்க்கையிலே ஒபகே ஜீவிதே வெள்ளம் போல பிரச்சனைகள் இருக்கலாம் ஏ கங்காவக் மின் பிரச்சனை அந்த வெள்ளத்திலே நீங்கள் மூழ்கி விடுவீர்களா என்று ஒரு ஐமிச்சம் உங்களுக்கு இருக்கலாம் ஒரு பயம் இருக்கலாம் ஏ ஜலேன் ஒப கிளைத கீழ ஒப பயக்தி வேணும் ஆனால் தேவன் ஒரு காற்றை அனுப்புவார் நமக்கு தேவன் நாசைக்க சுந்தகா கேவன் அந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறி போவதற்கு ஒரு காற்றை அனுப்புவார் ஏ பிரச்சனை இவத்த என்ன பிரிச்ச உன்னாசே சுந்தகா கேவன் அப்பொழுது வெள்ளம் எல்லாம் மாறிவிடும் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் மாறிவிடும் தேவனுடைய காற்று வீச வேண்டுமா முதலாவது கிழக்கு திசையில் இருந்து வீசுகிற காற்று பழம் கொண்ட கிழக்கு திசை என்ன கிழக்கு திசையிலிருந்து வீசுகிற காற்று என்ன செய்கிறது என்று பார்ப்போம் ஏ ஹுலங்க மனோத கரணக்கி அப்படி பாதகம் யாத்ராமம் புத்தகத்திலே நிக்மே அம்ம பத்தே 14 அதிகாரம் 21 வசனத்திலே ஹத்தரே விசி எக்வேனி பதே நாங்கள் பார்க்கிறோம் மோசே ஒரு இடத்துல இருந்தான் அப்படி பாதகம் மோசே செகஸ்தானே கைப்பியா மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் மோசே இஸ்ரவேல் செனகா ஒரு பக்கத்திலே சமுத்திரம் எக்க பெத்தக முகுத இந்த பக்கத்திலே பார்வோனுடைய சேனை மே பத்தி பாடுபட்ட பாராவுடைய சேனாவ தண்ணிக்குள்ளே போனா மூழ்கி விடுவார்கள் அந்த இடத்திலேயே இருந்தார்களானால் பார்வோனுடைய சேனை வந்து அவர்களை அழித்து போடுவார் அன்பு சகோதர சகோதரிகளே பிரேமவந்த சகோதர சகோதரி உங்களுடைய வாழ்க்கை அப்படியா இருக்கிறதா ஜீவிதே மேகாரது அங்கேயும் போக இயலாது இங்கேயும் போக இயலாது அங்கே போன அழிவு இங்கே போன அழிவு நடுவுல நின்று தத்தளித்துக் கொண்டிருக்கிறீர்களா மோசையின் ஜனங்கள் எல்லாரும் அப்படிதான் அங்கே பயந்து கொண்டிருந்தார்கள் இந்த பக்கம் போன சமுத்திரத்துக்குள்ளே மூழ்கி விடுவார்கள் இந்த பக்கம் போக இயலாது பார்
பார்வாவுடைய சேனை மே பெற்ற யான பே பார்வாவுடைய சேனை வேத வசனம் சொல்லுகிறது சுத்த லீவில பேனவா அப்பொழுது கர்த்தர் எவிட சுவாமி மகான்சே ராம் முழுவதும் ராத்திரி சியல்ல பலத்த கீழ் காற்றினால் சமுத்திரம் ஒதுங்குபடி செய்தார் மாட் குணாட்டுவா கேள்வியில் அமுத நிஷல் கரண புலம் கீழ் காற்று கிழக்கிலிருந்து வீசுகிற காற்று ஓ ஏ நகிரேன சிட்ட என்ன ஆவே சுலங்க கீழ் காற்றினால் சமுத்திரத்தை இரண்டாக குளிந்தார் எஸ் ஏ சுலங்கை மூத தெக்கட்ட பேதினா ஹalleluya ஹalleluya உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனையா இருந்தாலும் உங்களுடைய ஜீவிதே குமன பிரச்சனையா கோவே ஆண்டவர் கிழக்கில் இருந்து ஒரு காற்றை அனுப்புவார் சுவாமி நாச நகினே சுலங்க அந்த கிழக்கில் இருந்து வருகிற காற்று கடலை இரண்டாக பிரிக்கும் கடல் இரண்டாக பிரிக்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா நடக்கவே முடியாத ஒரு காரியம் ஆனால் எங்கள் தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை கடலையும் வேண்டுமானால் அவர் பிரிக்கலாம் கீழ் காற்றை அனுப்பினார் பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு தப்ப முடியாது வழி இல்லாத இடத்திலே வழி செய்வார் கர்த்தரை துதிப்போமா சுவாமி பிரசன்சா கரமுத அவர் அனுப்புற காற்றுகளுக்காக துதிப்போமா உன்னாசே வண்ணம் சுழங்க சுத்தி கரமுத எங்கள் பிரச்சனை எல்லாம் அகற்றி ஒரு பாதையை அவர் உங்களுக்கு செம்மைப்படுத்துவார் வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் அந்த இஸ்ரவேல் செனகமங்கலா அடுத்ததாக நாங்க பார்க்க போகிறோம் மேற்கு திசையில காற்று வீசுகிறது மேற்கு திசையில மேற்கு திசையில இருந்து வீசுகிற காற்று ஏ பஸ்னாஹில இருந்தால வீசுவேன்னு உலங்க அதே யாத்ராமன் புத்தகத்துல பத்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்துல பரிச்சயதே தாராட்டி பதவி ஆண்டவர் எகிப்து முழுவதும் வெட்டுக்கிளிகளை அனுப்பி இருந்தார் சுவாமி மகான்சே வெட்டுக்கிளிகள் அந்த நாட்டை மூடி இருந்தது பழங்கட்டியும் சொல்லுகிறது அப்பொழுது கர்த்தர் மகா பலத்த மேல் காற்றை வீசும்படி செய்தார் சுவாமி மேல் காற்று அடித்த உடனே வெட்டுக்கிளிகள் எல்லாம் அப்படியே மறைந்து போனது ஏ பலவா சுலங்கரிசாயே பழங்கட்டியோசியல்லன் விசிலாதியா வெட்டுக்கிளியெல்லாம் காற்றோடு அடித்துக் கொண்டு போகப்பட்டது வெட்டுக்கிளியை என்ன செய்யும் தெரியுமா அவர்கள் பயிரிட்ட பயிரை எல்லாத்தையும் அதை சாப்பிட்டு எல்லாத்தையும் நாசமாக்கி விடும் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை நாசமாக்குறதுக்கு ஒரு எதிரி இருக்கலாம் வெட்டுக்கிளி போல இருக்கிற இந்த சாத்தானை உங்களை அழித்துக் கொண்டிருக்கிற இந்த வெட்டுக்கிளிகளை மேல் காற்று வீசட்டும் என்று சொல்லுங்க மகே ஜீவித்தே பலவாக சுழங்க எல்லா தருத்திரங்களும் போகட்டும் என்று சொல்லுங்க என்னுடைய பணத்தை எல்லாம் அழித்துக் கொண்டிருக்கிறத சாத்தான் போகட்டும் என்று சொல்லுங்க முதல் விநாசகன சாத்தான் பழங்கி ஆமென் ஆமென்
யோவேலுக்கு எழுதின அந்த புத்தகத்துல 2:25 சொல்லுகிறது, யோவேல் புத்தே தேக்கவிசிபா, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டிக்கிளிகளும் பச்சைகளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஆண்டவர் என்ன சொல்கிறார், அந்த வெட்டுக்கிளிகள் எல்லாம் உங்களை எப்படி நாசமாக்கினதோ, அந்த வெட்டுக்கிளிகள் எல்லாம் நான் மேற்காற்றை அடித்து அப்படியே அடித்து அவற்றை அகற்றி விட்டு, அந்த வெட்டுக்கிளிகளை அழித்து போன ஆசீர்வாதத்தை திருப்பி உனக்கு கொடுப்பேன். பிசாசு எண்ணத்தை உங்களுக்கு திருடி கொண்டு போனானோ, தெற்கு திசையிலிருந்து வருகிற காற்று தெற்கு திசையிலிருந்து வருகிற உன்னத பாட்டு என்ற புத்தகத்திலே சாலமோனுடைய கீதக்காரமதி போதே 4:16 சொல்லுகிறது, அத்தரவினி பரிச்சேதே பாலோசேனி பதே கேனோ, வாடையே எழும்பு, தென்றலே வா, கந்தப்பி சிங்கள் வடிய என் தோட்டத்தில் வீசு, என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. பாருங்க வசனம் என்ன சொல்கிறது என்றால், தெற்கு திசையில இருந்து வருகிற காற்று வீசும் பொழுது அங்கே கனிகள் வருமா, பல புதினு தெற்கு திசையிலிருந்து காற்று வீசும் பொழுது சுலங்க என்ன சுலங்க நீங்க கனி கொடுக்க தொடங்குவீர்கள், பலதரான ஆண்டவர் உங்களை கனி கொடுக்க வைப்பார், சுவாமி பலதரான சரஸ்வன், நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க, உங்களை பார்த்து இப்பொழுது துப்பலாம், நமு தென் வல்ல கிழகாய், உங்களை பார்த்து சபிக்கலாம், நீங்க போகும் பொழுது வரும் பொழுது உங்களோடு கோபத்தோட இருக்கலாம், ஆனால் தெற்கு காற்று வீசும் பொழுது நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாக மாறுவீர்கள், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுவீர்கள், யார் யார் உங்களை வெறுத்தார்களோ இப்பொழுது உங்களை அவர்கள் நேசிப்பார்கள், உங்களுடைய எதிரிகள் எல்லாம் உங்களுடைய சகோதரர்களாக மாறுவார்கள், இன்னொரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம், 12:55 சொல்லப்படுகிறது, அந்த காற்று அடிக்கிறது உஷ்ணம் உண்டாகுமா, அந்த உஷ்ணம் என்ன தெரியுமா, பரிசுத்த ஆவியானவருடைய உஷ்ணம், உஷ்ணமாக இருப்பீங்க, அக்னி ஜுவாலைகளாக இருப்பீங்க, அப்படிய அனல் உள்ளவர்களாக இருப்பீங்க, தெற்கு காற்று ஆண்டவர் எங்கள் மேல் அடித்தா தகுனு சுருங்க அப்பவே கொடுக்கிறவர்களாக இருப்போம், ஆண்டவருக்குள் அனல் உண்டவர்களாக இருப்போம், தெல்மேமின்
உங்களை பார்க்கும் பொழுது ஜனங்கள் இயேசுவை காண்பார்கள். அவருடைய அன்பு எங்களுடைய இருதயத்திலே அப்படியே நிரம்பி வழிந்து கொண்டிருக்கும். தெற்கு காற்று வீசணுமா? சொல்லுங்க ஆண்டவரே, சுவாமினி என் மேலோ மாத்துல என் குடும்பத் மேலோ பௌலத்துல தெற்கு காற்று அடிக்கட்டும் ஆண்டவரே. கடைசியாக நாங்க பார்க்கிறோம் வடக்கில் இருந்து வருகிற காற்று, நான்கீனமான காற்று, காற்று மேற்கு திசையிலிருந்து வருகிற காற்று, தெற்கு திசையிலிருந்து வருகிற காற்று, இப்பொழுது வடக்கில் இருந்து வருகிற காற்று, வடக்கில் இருந்து வருகிற காற்று, உத்தரங்க சொன்னாங்க. அதாவது நீதிமொழிகள் 25:23 சொல்லுகிறது, வடக்காற்று மலையை கொண்டு வருமா? உத்தரங்க சொல்லுங்க, வருஷமாக ஆங்கில பைபிள்ல இங்கிலீஷ் பைபிள் மிகவும் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கில பைபிள் பைபிள் சொல்லுகிறது, இங்கிலீஷ் பைபிள் வடக்காற்று அடிக்கும் பொழுது அன்எக்ஸ்பெக்டட் ரெயின், அதாவது திடீரென்று மழை. பாருங்க, இவ்வளவு நாளும் மழை பெய்யல, திடீர்னு நேற்று மழை பெஞ்சது இல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் மேல வடக்கு காற்று அடிக்கும் பொழுது திடீரென்று ஆசீர்வாதம், சிலருக்கு அந்த திடீரென்று ஒரு நல்ல செய்தி கேள்விப்பட்ட எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். சமார ஆரம்பம் கொய்தரம் பிரீத்தித அந்த மாதிரி திடீரென்று ஏ வகை செனேக்கின் ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். ஆசீர்வாதம் என்னவா? எத்தனை பேருக்கு திடீர்னு ஆசீர்வாதம் வேணும்? கீதனு கூட சனேக்கின் ஆசீர்வாதம் எதிர்பார்ப்போட இருக்கிறீங்க. 2018 வரும்னு யோசிச்சீங்க, வரல. ஜனவரி மாதம் முடிந்து விட்டது, ஜனவரி அவசானாய் இன்னும் வரலையே. வடக்கிலிருந்து வர காற்று அடிக்கும் பொழுது உத்தரே சுலங்கன விட்ட திடீரென்று ஆசீர்வாதம் வரும். மத்தியானம் 2-3 மணிக்கு நான் நல்லா உறங்கிக் கொண்டிருந்தேன். மாசம் வந்த காற்று
இருக்கிற தேவனே, வட்டுக்கிளிகளை அடியோடு அடித்து நொறுக்கிற தேவனே, விநாசக்கிறதே, நீக்குகிற தேவன், இங்க கம இவக்கிற தேவன், நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன், ஆசீர்வாதக்கிற தேவன், உண்மை உள்ள தேவன், தமிழ் சபையை நம்புங்க, போய் கை நீட்ட தேவல்ல, வீட்டுக்கு வந்தா கதவு திறக்காதீங்க, மிகவும் கலங்கி போவார்கள். அந்த வடக்கு காற்று அடிக்கிற நேரம் எதிரிகள் எல்லாம் கலங்கி போவார்களாம், எதிரிகள் உங்களோட கோபிச்சு கொண்டு இருக்கிறவங்க எல்லாம் கலங்கி போவார்கள், அவர்கள் எல்லாம் பின்னாக திரும்பி சடுதுகிலே வெட்கப்படுவார்கள். நீங்க ராஜா மாறி ரோட்ல நடக்கலாம், எதிரிகள் எல்லாம் வெட்கப்பட்டு போவார்கள், அந்த வடக்கு காற்று அடிக்கும் பொழுது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:25 சொல்லுகிறது, ஜெபம் பண்ணி தேவனை துதித்துக் கொண்டிருந்தார்கள், சிறைச்சாலையில இருந்தாங்க. அந்த காலத்துல சிறைச்சாலைகள் இந்த காலத்துல சிறைச்சாலைகள் போல இல்ல, ஏ கால ஹிரகேந்திர மே கால ஹிரகேந்திர வகை நோவே. இப்பதான் மனித உரிமை ஹியூமன் ரைட்ஸ் எல்லாம் இருக்கு, அந்த காலத்துல அது ஒண்ணும் கிடையாது. மிகவும் மோசமான நிலைமையில இருக்கும் சிறைச்சாலை, கை கால்கள் எல்லாம் சங்கிலியால் கட்டப்பட்டிருந்தது. நடு ராத்திரியில என்ன பண்ணாங்க, என்ன ஆண்டவர் எங்க எடுப்போ கேட்கல, சுவாமி என்ன பண்ணாங்க, உன் குமந்தர்களே ஜபம் பண்ணி உன் யாஜ்ஞா தேவனை துதித்தார்கள். அந்த சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்ததான், அஸ்திபாரம் செலவுனாலும் பூமி மிகவும் அதிர்ந்ததான், உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிட்டது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பிரேமாந்த சகோதர சகோதரி, இந்த காத்து அடிக்கிற நேரத்துல பூமி மிகவும் அதிரும், சடுதியிலே அஸ்திபாரங்கள் அசையும், அஸ்திபாரம் செலவேணுமா, கட்டுகள் எல்லாம் உடைந்து போகும், காத்து அடிக்கணுமா. முதலாம் 4 சொல்லுகிறது, புசல் காற்றும் அதோட அக்கினியும் வரக்கண்டேன், அதை சுற்றிலும் பிரகாசமும், அதன் நடுவில் அக்கினிக்குள் இருந்து விளங்கிய சொகுசாவின் நிறமும் உண்டு. பாருங்க, இதுல சொல்லப்பட்டது என்னன்னா, அந்த வடக்குல இருந்து காற்று அடிக்கும் பொழுது எசேக்கியா தீர்க்கதரிசி அங்கே தேவ தூதர்களை கண்டார். மந்தவே சுலங்க அமன விட்ட எசேக்கியல் அநாகத்த வாக்து வரையா தேவ தூதர் துட்டுவாரு, வெளிப்படுத்தின சுவிசேஷம் சொல்லப்பட்டிருக்கிற ஜீவன்களை அவன் கண்டான். எனதுனா பொத்தே கியாதிபினே ஜீவமான
aya dakkalu anda vadakkaatru adikkum polude e uthre sulungena vita ungalde aavikuriya kangal thirakkapadum obage aathmika denet vivarayenuma paralogathin kaaryangalai neenga kaanpinga swargiya devaloga dakkinuma hallelujah hallelujah ipa naalu kaatru onda se thandicha enna nadakkum me sulam hatarame ekata hamuoth koi aakarada vadakku kilakku merku thekku e uthre dakuna basna ahirana gena hira naalu thisayenum kaatru onda அதாவது வறண்டு போன காய்ந்து போன எலும்புகள் அந்த எலும்புகளை மாத்திரம் அவன் காண்கிறான் அப்பொழுது ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து சொல்லுகிறார் நீ தீர்க்க தரிசனம் சொல்லு மனுபுத்திரனே நீ தீர்க்க தரிசனம் சொல்லு மனுஷபுத்திரே அநாகத வாக்கிய கியான் கத்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் சுவாமி நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து சுலங்கலிங் நான்கு திசைகளிலும் இருந்து காற்று வந்து சுலங்கலின் கொலையுண்ட இவர்கள் உயிரடைக்கும் படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் பார்த்து சொல்லுகிறார் சுவாமி இந்த கொலையுண்ட இவர்கள் மேல் உயிர் வரும்படிக்கு இவர்கள் மேல் அப்பொழுது எசேக்கியேல் தீர்க்க தரிசி அவனுக்கு கற்பித்தபடியே அவன் தீர்க்க தரிசனம் உரைக்கிறான் அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது அவர்கள் உயிரிழந்து கால் ஊன்றி மகா பெரிய சேனையாக நின்றார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகள் பிரேமவந்த சகோதர சகோதரிய நீங்க இன்னைக்கு ஒரு மரித்து போன ஒரு நிலைமையில இருக்கலாம் எனக்கு உதவி செய்ய ஒருவருமே ஆண்டவர் சொல்லுகிறார் தேவியன் மகன் சேகிய நான்கு திசையில இருந்து காற்று அடிக்க போகிறது புது ஜீவன் வரப்போகிறது மீண்டும் தசை வரப்போகிறது மீண்டும் உயிர் வரப்போகிறது மீண்டும் மகிமை வரப்போகிறது அன்புள்ள சகோதர சகோதரிகளே சகோதர சகோதரி கைய உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே நான்கு திசையில இருந்து காத்தடிக்கணும் ஆண்டவரே கடைசியாக இன்னொரு விதமான காத்து இருக்கிறது முக்கியமான காத்து 2000 ஆண்டுகளாக இந்த பூமியிலே வீசிக் கொண்டிருக்கிற ஒரு காற்று அதுதான் தேவனுடைய கடைசி காற்று உங்கள் மேலும் என் மேலும் வீசிக் கொண்டிருக்கிற காற்று உங்கள் மேல் வீச போகிற காற்று சஃபாய ஹோட்டலுக்குள்ள வீச போகிற காற்று சஃபாய ஹோட்டலுக்கு விசில் என்ன காற்று தெரியுமா அப்போஸ்தலர் நடுக்கடிக்கையிலே 2 அதிகாரத்தில்
கேட்கும் பொழுது பதினி பதே கீவன என்னும் நாள் வந்த பொழுது என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளே,
வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீங்களா? எனக்கு வேண்டும் என்று சொல்லுவீங்களா? அவருடைய சுவாசமே இந்த காற்றுதான். அவருடைய சுவாசமே இந்த காற்றுதான். அந்த காற்று எங்கள் மேல் அடிக்க போகிறது. அவர் உங்களுடைய தகுதியை பார்க்க மாட்டாரு. சிங்களமா தமிழாண்டு பார்க்க மாட்டாரு. ஏழையா பணக்காரனாண்டு பார்க்க மாட்டாரு. அவரை பார்த்து துப்பினார்கள். ஒரு கோலை எடுத்து தலையிலே அடித்தார்கள். உட்கிணத்தை தலையிலே அணிவித்தார்கள். நிர்வஸ்திரமாக சிலுவையிலே அவர் உங்களை நேசிக்கிறபடினாலே ஆவியானவர் எங்கள் மத்தியில இருக்கிறது. எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்க. கண்களை மூடிக்கொள்ளுங்க. அங்கங்க பார்க்க வேணாம். இயேசுவை மாத்திரம் பாருங்க. அவரை மாத்திரம் விசுவாசியுங்க. அவர் அற்புதம் செய்கிற தேவன். நீங்க அந்த மாதிரி வீட்டுக்கு போக மாட்டீங்க. விடுதலை கொடுப்பான். சமாதானத்தை கொடுப்பான். இன்றைக்கு இந்த நேரமே இப்பொழுது விசுவாசிங்க. கண்களை மூடி இருக்கிற நேரத்தில் கர்த்தருடைய பிரசன்னத்தில் பாடு போகிறோம். ஒரு பாட்டு பாடு போகிறோம். Yeah.
அவர் உங்களை
கேப்பாது மகனே உன்னை அபதேச பண்ண மகளே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் இந்த மதத்துக்கு போங்க அந்த மதத்துக்கு போங்க அவர் சொல்லல என்னிடத்துல வாங்க இன்னைக்கு இயேசு இடத்துல வருவீங்களா எல்லாரும் சத்தம் போட்டு சொல்லுவோமா அவரை கூப்பிடுங்க அவர் நிச்சயமாக வருவார் நிச்சயமாக உங்களுக்கு வருவார் நிச்சயமாக வருவார் யார் யார் அவரை கூப்பிட்டாரோ அவர்கள் அருகே அவர் வருவார் யவீர் என்று ஒரு மனிதர் இருந்தார் அவனுடைய 12 வயதில் சிறுமி மறித்து கொண்டிருந்தார் வீடு பெரிய வீடா இருக்கலாம் வீடு ஒரு சிறு வீடா இருக்கலாம் ஒரு மிகவும் மோசமான நிலைமையில இருக்கலாம் ஆனா இயேசு வருவார் வீட்டுக்குள்ள வருவார் வீட்டுக்குள்ள வருவார் இருக்கிற இருளையெல்லாம் நீக்குவார் சமாதானத்தை கொடுப்பார் அவரை கூப்பிடுங்க உங்களுடைய குரலை உயர்த்தி கூப்பிடுங்க அவர் சொந்தமாக கூப்பிடுங்க எனக்கு பின்பதாக சொல்லுங்க நாமத்துல எல்லா தருத்திரமும் எல்லா கடன்களும் எல்லா பாவங்களும் எல்லா சாபங்களும் இந்த நேரமே இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக 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 இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் எல்லாரும் இரு கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி செலுத்துங்க Hallelujah!
திரவியங்கள் அது என்ன எனக்கு தெரியல ஆண்டவர் அப்படியே சுத்திகரிக்கிறத நான் காண்கிறேன் எல்லா அழுக்குகளும் நீங்குது இந்த நேரத்தில் ஆண்டவர் சுத்திகரிக்கிறார் கிரியை செய்து கொண்டது அன்பு சகோதர சகோதரிகளே ரகசிய பாவம் என்று ஒன்றும் இல்லை ஆண்டவருடைய கண்களுக்கு கொண்டதாக ஒரு ரகசியமும் இல்லை ஒரு ரகசியமும் இல்லை அவர் ஒருவரும் சேர முடியாத ஒளியிலே மோசம் பண்ணுகிற தேவன் அவர் இருக்கிற இடம் எல்லாம் பிரகாசமாயிருக்கும் எல்லாம் லைட்டா தான் இருக்கும் அலங்காரம் வெளிச்சமாயிருக்கும் துவைக்க முடியாத அளவுக்கு நான் உன்னை வெண்மையாக மாற்றுவேன் சொன்ன வார்த்தைகளை நாமத்திலே நான் நிர்மலமாக்குகிறேன் மேலான வைத்தியர் அவருக்கு நன்றி என்று சொல்லுங்க Yeah.
මේ වෙලාවේ வீட்டுக்கு போக வேண்டும் என்றவர்கள் தயவு செய்து நீங்க போகலாம் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி மீண்டும் கூட்டம் நடக்கும் மே மாசே 10 நவத வாரியம் மே ரஸ்மி மாதம் தயவு செய்து 6:30 மணிக்கு வீட்டுக்கு வாங்க அது ஒரு போயல் நாள் விடுமுறை நாள் 10 போய தவசே ரஸ்மி மாதம் இன்னும் மற்றவர்களை கூட்டிக் கொண்டு வாங்க உங்களுடைய உற்றார் உறவினர் குடும்பத்தினரை கூட்டிக் கொண்டு வாங்க ஒப தன்னாவு ஐய ஒப ஒபகே நேதா ஹிதமித்ரன் ஒப Thank you.
Come on, come on, come on.